ஒரு அதிசயம் நடந்து விட்டது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியே நினைச்சிருக்க மாட்டாரு இந்த இடத்துக்கு வந்துட்டாரு பாருங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. இது வெகுஜன மக்களே பேசினது தானே. இதை வந்து நீங்க வந்து அவர் வஞ்ச புகழ்ச்சின்னு தான் எடுத்துக்கணும். அவர் ஒத்தையா நின்று பேசுறாரு, விமர்சனங்களை வைக்கிறார். ஏன் அதிமுக முதலமைச்சர்கள் இருந்து 6-7 அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து எதுக்கு வந்து அவருக்கு பதில் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக எம்ஜிஆர் போலவோ ஜெயலலிதா போலவோ கலைஞர் போலவோ எடப்பாடி இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தர் மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இருக்க முடியும். அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ரஜினிகாந்த் இருக்க முடியாது, சிவாஜி மாதிரி ஒரு ரஜினிகாந்த் இருக்க முடியாது. இது ரஜினியை வளர்த்துக்கிட்டு போறாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ரஜினி தான் இந்த சர்ச்சை தொடர்வதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ரஜினிகாந்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஊடக வெளிச்சம் என்பது மற்றவர்களுக்கு யாருக்குமே இல்லை. இந்த ஊடக வெளிச்சத்துக்கு ரஜினிகாந்த் தகுதியானவரா என்றால் அதற்கு தகுதியானவராக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு ஒண்ணுமே செய்யாம அவர் இருக்கும்போது ஒரு கட்சி ஆரம்பிக்கல, ஒண்ணு ஆரம்பிக்கல. இந்த மீடியா வந்து அவரை வந்து தூக்கி பிடிக்கிறது என்பது வந்து நியூஸ் சேனல்ஸ்ன்றது என்னைக்குமே லாஸ்ல போகக்கூடிய ஒரு பிசினஸ். அதுல வந்து இப்ப ரஜினிகாந்தை பத்தி பேசும்போது டிஆர்பி எகிருது. அவருடைய அடுத்த படம், அந்த படத்தோட வெற்றிக்காக அவர் இப்படி பேசுகிறாரா என்றால் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அது உண்மை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த பேட்டி அவர் செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும்போது அவருடைய வீட்டு வாசலில் அவருடைய மனைவி திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முதலமைச்சரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கார். கமலாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இவர் நான் கட்சியை ஆரம்பிக்கல. முதல்ல அவர் சொன்னார் நான் 234 தனியாக அனுப்பேன், இப்போ என்ன சொல்லாத ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாரு. எஸ்பெஷலி வள்ளுவரையும் என்னையும் காவிக்குள்ளே அடைக்க முடியாதுன்றதும் தேவைப்பட்டால் கமலுடன் கூட்டணி சேருவேன் என்பதும் இது எல்லாமே வந்து அவர் வந்து பிஜேபிக்கு கொடுக்குற சிக்னல். ரஜினிகாந்த் எந்த சமூகத்தை சேர்ந்தவர், எந்த சமூகத்தினர் ஓட்டு அவர் கிடைக்கும்? தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடார்ல இல்லை. வேற கலைஞரை சொல்றாரு, உங்கள் வருகையால் ஒரு மோகனராகம் மொராரியாகி போனது அப்படின்னு. 91 பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த பிறகு இந்தியாவோட ஆளும் வர்க்கம் நம்ம சொல்றோம், அவர்கள் வந்து அதுல ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது ரஜினியுடைய அரசியல் வியூகம். அதாவது மீண்டும் ரஜினி அரசியல் பரபரப்புக்கு ஆட்படுத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டை. தினந்தோறும் ஏதேனும் ஒரு தலைப்பை பற்றி ரஜினிகாந்த் பேசிக்கொண்டே இருக்கிறார், பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். அரசியல் எதிர்கால அரசியல் திட்டங்களை வகுக்க ஆரம்பித்து விட்டார் போலதான் தெரிகிறது. கமலஹாசனுடன் தேவைப்பட்டால் இணைவேன் என்கிறார். உடனே கமலஹாசன் நான் இணைய ரெடி, தயார் அப்படி என்கிறார். அதே போல திரு ரஜினிகாந்த் சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி 2 வருடங்களுக்கு முன்பாடி முதலமைச்சர் பதவிக்கே வந்திருப்பேன், நான் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன் அப்படின்னு எடப்பாடியே நினைத்திருக்க மாட்டார் என்று சொல்கிறார். அதே போல நேற்றைக்கு திரு ரஜினிகாந்த் குறிப்பிட்டது 2021 ஒரு மிகப்பெரிய அற்புதம் அதிசயம் நடக்க போகிறது என்கிறார். ஏறக்குறைய ரஜினியுடைய அரசியல் வருகை உறுதியாகிவிட்டதா? ரஜினியுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? ரஜினி கமல் இந்த கூட்டணி விவகாரத்தை இப்போதே இவர்கள் பேச ஆரம்பிப்பது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இது குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன, திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு மணி சார். வணக்கம் சார். நான் ஆரம்பத்திலேயே விளக்கமா சொன்னதுதான், ரஜினியுடைய அந்த பேட்டிகள் கடந்த ஒரு 15-20 நாட்களாகவே தினந்தோறும் ஒரு தலைப்பு, அடுத்த 2-3 நாட்கள் விவாத பொருளாக்கி விடுறாரு. கடைசியா நேத்திக்கு அவர் பேசினது 2021 ஒரு மிகப்பெரிய அற்புதம் அதிசயம் நடக்க போகுதுன்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு ரஜினிகாந்த்? அரசியலுக்கு தயாராகி விட்டாரா, வந்துட்டாரா ரஜினி? ரஜினிகாந்த் அவர்கள் December 31, 2017 தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி விட்டார். அவர் தன்னுடைய ரசிகர்களிடம் பேசும்பொழுது நான் அரசியலுக்கு வருவது உறுதி என்று சொல்லிவிட்டார். தமிழகத்தில் ஒரு அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது, அதை நான் தான் இட்டு நிரப்பப் போகிறேன் என்றும் அவர் சொல்லிவிட்டார். சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வருவேன், மக்களவைத் தேர்தலுக்கு வரமாட்டேன் என்றும் சொன்னார். 234 தொகுதிகளிலும் என்னுடைய நான் துவங்க இருக்கும் கட்சி தனித்து போட்டியிடும்னு சொன்னார். சமீபத்தில் வந்து உள்ளாட்சி தேர்தல்கள் பற்றி வள்ளுவர் விஷயத்தில் கேட்கும்பொழுது அந்த ப்ரெஸ் மீட்டில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுவீங்களானப்போ இல்லை நான் போட்டிட மாட்டேன்ட்டார். அதேமாதிரி மக்களவைத் தேர்தல்களுக்கு முன்பும் அந்த கேள்வி அவரிடம் வைக்கப்பட்ட போது நான் மக்களவைத் தேர்தலில் போட்டிட மாட்டேன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஆகவே கடந்த 23 ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த பிரச்சனையில்
அவர் அரசியலுக்கு வருவேன் என்பதை உறுதிப்படுத்தி விட்டார். அந்த ஸ்டாண்டில் அவர் தெளிவாக இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து கமலஹாசனுடைய அந்த 60 ஆண்டுகள் கொண்டாட்டங்களின் பொழுது சம்பந்தமே இல்லாமல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை இழுத்து வைத்து அவர் பேசினார். அவர் வந்து அந்த 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 விழாவுக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதாவது வந்து கனெக்டிவிட்டி இருக்கணும், ஒரு டாப்பிக்கை நம்ம பேசும்போது சம்பந்தமே இல்லை. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து உயர் பதவிகளில் இருக்கவங்களை வந்து இந்த மாதிரி வந்து விஷயம், அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரிலேஷன்ஷிப்புமே இல்லாமல் அந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு எடப்பாடியை ஒரு உதாரணம் காட்டியது என்பது ஆச்சரியமானது. அதிலும் ரஜினி போன்ற ஒரு 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 ஆளுமை மிக்கவர், அவருடைய பர்சனாலிட்டியை வச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து யார் வம்பு தும்புக்கும் போனது கிடையாது. சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களை கருத்து சொல்லாமல் தான் அவர் தவிர்ப்பார். ஆனால் அன்றைக்கு அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசியது அது அதிசயம் என்று சொன்னதே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ரஜினியோட ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களாக இருந்தால் கூட நீங்கள் வேறு மாதிரி வைத்துக் கொள்ளலாம், ரஜினி வந்து தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் போய் மோதுறது கிடையாது. சரி, அவர் இப்படி சொல்கிறதுனா அவர் உண்டு ஒரு வேலை உண்டு தான் அவர் இருக்கார், நம்ம இதை வந்து இது பண்ண முடியாது. ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு அவர் பேசியதே வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இப்போ வந்து முதலமைச்சரை அவர் வந்து இல்லை, அதுக்கும் ஒரு சில விமர்சகர்கள் என்னன்றாங்க, ரஜினிகாந்தை பற்றி எடப்பாடி கிட்ட ஒரு கேள்வி கேட்டபோது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட, அவர் முதல்ல நடிகர் தானே, அரசியல் கட்சி தலைவரெல்லாம் கிடையாது அப்படின்னு அதுக்கு முன்னாடி நாள் அவர் பேசினதுக்கு தான் பதில் கொடுத்துருக்காரு ரஜினி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. வந்து எப்படின்னா, இந்த வாதம் வந்து ரஜினியோட ஆளுமையை நன்றாக அறிந்தவர்களுக்கு இந்த வாதம் வந்து தவறான வாதம் என்பது புரியும். சரி, ஏன்னா முதலமைச்சர் என்பவர் முதலமைச்சர், அவர் வந்து நீங்கள் வந்து இந்த ஒப்பீடுகளே வந்து முதல்ல தவறு. ஜெயலலிதா மாதிரி இவருக்கு ஆளுமை இருக்கா, கலைஞர் மாதிரி இவருக்கு ஆளுமை இருக்கான்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். கண்டிப்பாக எம்ஜிஆர் போலவோ ஜெயலலிதா போலவோ கலைஞர் போலவோ எடப்பாடி இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தர் மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இருக்க முடியும் உங்களுக்கு. அதேமாதிரி எம்ஜிஆர் மாதிரி ரஜினிகாந்த் இருக்க முடியாது, சிவாஜி மாதிரி ஒரு ரஜினிகாந்த் இருக்க முடியாது. நான் சொல்ல வருவது, நீங்கள் ரஜினியோட ஷூஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, ரஜினியோட இடத்துல உங்களை வச்சு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் அவர் வந்து இது போன்ற விமர்சனங்கள் அவர் மீது வந்தபோது கூட அவர் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணதில்லை. அது எடப்பாடி பழனிசாமியை வந்து கமலஹாசன் விழாவில் அவர் இழுத்து வச்சு பேசியதே வந்து ஆச்சரியமானது. அது ஒன்றோடு நிற்கும் என்று பார்த்தால் தொடர்ச்சியாக அவர் ஆளும் தரப்புடன் மோதிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே இது வந்து தெளிவாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு செயல் திட்டத்துடன், ஏதோ ஒரு நோக்கத்துடன் தான் வந்து, நான் சொல்லுவேன், அவர்களை ஆளும் தரப்பை அதிமுகவை முதலமைச்சரை சீண்டிக் கொண்டிருக்கிறார். அது வந்து அவரோட ஆளுமையை, மறுபடியும் சொல்லுகிறேன், அவருடைய ஆளுமையை வைத்து பார்க்கும்போது ஆச்சரியமானதாக இருக்கிறது. இல்லை, சீண்டுவது எடப்பாடி வெர்சஸ் ரஜினின் உருவாகணும்னு நினைக்கிறாரா, இல்லைன்னா எடப்பாடியை மட்டுப்படுத்தி விட்டு ஸ்டாலின் வெர்சஸ் ரஜினியை உருவாக்க பார்க்கிறாரா? இல்லை, இதில் திமுகவோ ஸ்டாலினோ எங்கேயுமே இல்லை. ஃபைட் வந்து பிட்வீன் ரஜினி அண்ட் எடப்பாடி தான் வந்து நிற்குது. சரி, ஏன்னு கேட்டிங்கன்னா, வந்து எடப்பாடியை பற்றி கமெண்ட் அடித்தது ரஜினிகாந்த், அதன் பிறகு வந்து அவங்க தரப்புலேருந்து பதில் சொன்னாங்க. அவர் மட்டுமல்லாமல் முதலமைச்சர் மட்டுமல்லாமல் அமைச்சர்களும் 6-7 பேர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், இந்த ஓவரால் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, கடந்த 10 நாட்களாக நடக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட்டே வந்து ரஜினிகாந்த் என்கின்ற ஆளுமையின் பார்ப்பட்டு அவரோட இடத்துலேருந்து பார்க்குறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி பேசுவது என்பது அவர் வந்து இது போன்ற இந்த கொழையாடி சண்டையிலலாம் சாதாரணமாக ரஜினிகாந்த் சிக்கியதில்லை. ஒரு முறை ஒரு கருத்தை சொல்வார், அதற்கு ஒரு எதிர்வினை வருதுன்னா அதுக்கு எதனால் ஒரு பதில் அப்படி கொளுத்தி போட்டுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் 4-5 பேர் அடிச்சுப்பாங்க, 40 பெரிய தலைகள் கீழே சோஷியல் மீடியா விவாதம் நடக்கும், ஊடகங்கள் நடக்கும், அவர் அதுக்கு பற்றின கவலையப்பட மாட்டார். அப்புறம் சில நாட்களில் அந்த சர்ச்சை முற்றுப்பெற்று விஷயம் வேறு எங்கேயாவது போயிடும். அதனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, கமலஹாசன் விழாவில் அவர் முதலமைச்சரை பேசியதை தொடர்ந்து வந்த விமர்சனங்கள் ஆளும் தரப்பிலிருந்தும் முதலமைச்சரிடமிருந்தும் அமைச்சர்களிடமிருந்தும், அதற்கு ரஜினிகாந்த் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸும் வந்து கண்டினியூ ஆகுது 10 நாளாக. ஆமாம், அது வந்து கடந்த 23 ஆண்டுகளாக ரஜினிகாந்தை வந்து ஒரு பத்திரிகையாளனாக, அரசியல் பார்வையாளனாக, விருப்ப வெறுப்பு இல்லாமல் உற்று பார்க்கின்றவன் என்கின்ற முறையில் எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. சரி, இது வந்து இது ரஜினியை வளர்த்துக்கிட்டு போறாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ரஜினி தான் இந்த சர்ச்சை தொடர்வதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். சரி, இதனால என்ன பலன் அவருக்கு? அதுதான் வந்து நாம புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு சுலபமானதாக இல்லாததாக. ஆனால் நிச்சயமாக ஒரு செயற் திட்டத்தில் படிதான் அவர் இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசுறாரு செய்யறாருன்னு நான் நினைக்கிறேன். எனிதிங் ரஜினிகாந்த் பேசினா அது நியூஸ் ஆகுது. சரி, ஊடக வெளிச்சம் வந்து இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வராத ஒருவர் மீது இந்த அளவுக்கான ஊடக வெளிச்சம் என்பது யார், எனக்கு தெரிஞ்சு வந்து ஜெயலலிதாவுக்கு பிறகு அவர் மீது தான் இருந்தது. ஜெயலலிதா கூட வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா 91ல் வந்து அவர் அரசு முதலமைச்சராக ஆவதற்கு முன்பு அவர் எது பேசினாலும் செய்தியாகும் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு. அதன் பிறகு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஊடக வெளிச்சம் என்பது, அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் போட்டு நம்ம குழப்பிக்கூடாது, அந்த ஊடக வெளிச்சம் மீடியா கிளேர்ன்னு சொல்லுவோம், அது வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைத்திருப்பது போல மற்றவர்கள் யாருக்கும் தமிழ்நாட்டில் இன்று கிடைத்ததில்லை. சரி, அப்போ அவர் வந்து அதை வந்து சாதாரணமாக ஒரு சர்ச்சை வந்ததுன்னா அதை பேசிட்டு
பெரிய அளவில் சர்ச்சை வரும்போது அதிகபட்சம் அதுக்கப்புறம் ஒரு தடவை ரியாக்ட் பண்ணுவார், அதுக்கு பிறகு சர்ச்சை தொடர்ந்துன்னா அவர் அமைதியாக போயிடுவார், தானாக அது ரெண்டு மூணு நாளில் ஓஞ்சி போயிடும். சரி, இந்த முறை வந்து அந்த சர்ச்சையை வந்து ரஜினிகாந்த் சஸ்டைன் பண்ணுறார், அவர் வந்து அதை தக்க வச்சுட்டு இருக்கார். சரி, அதுதான் வந்து என்ன அப்படின்றது வந்து. அப்போ திரு மணி சார் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி திரு சீமான் அவர்கள் சரியா புரிஞ்சிருக்காருன்னு என்ன எடுத்துக்க முடியும். சீமானுடைய ட்விட்டர் பக்கத்தில் போடுறாரு, ரஜினி மிகப்பெரிய ஊடகம் வெளிச்சம் வருது, எது பேசினாலும் ஊடகத்தில் வெளிச்சம் ஆகுது அப்படின்னோடனே தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. 2021 அந்த ஊடக வெளிச்சம் அந்த மாயெல்லாம் தூள் தூள் ஆகும் அப்படின்ற சீமான் சொல்றாரு. சீமான் சொல்றதுல வந்து ஒரு ஹாஃப் வந்து ஒரு 50% வந்து கிட்டத்தட்ட உண்மை, கிட்டத்தட்ட இல்லை பர்ஃபெக்ட்லி உண்மை. சரி, ரஜினிகாந்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஊடக வெளிச்சம் என்பது மற்றவர்களுக்கு யாருக்குமே இல்லை. இந்த ஊடக வெளிச்சத்துக்கு ரஜினிகாந்த் தகுதியானவரா என்றால், வெளிப்படையாக சொல்றனா இத்தகைய ஒரு மாபெரும் ஊடக வெளிச்சத்துக்கு அவர் இன்றைக்கு அவருடைய நிலையின் அவர் சாதித்ததை வைத்து பார்க்கும்போது அவர் அந்த ஊடக வெளிச்சத்திற்கான ஒரு டிசர்விங் பர்சனாக அதற்கு தகுதியானவராக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது வந்து அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், அவரிடம் வந்து மக்கள் வந்து அவர் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்கிறார்கள், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் வந்து நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுட்டு என்டையர் மீடியா ஃபோக்கஸும் ரஜினிகாந்த் மேலே திரும்புகிற அளவுக்கு ஆன ஒரு பர்சனாலிட்டியாக இன்னைக்கு இருக்காரானா இல்லை என்பதுதான். இல்லை, ஒரு புறம் இதை மீடியா மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே நிறைய பேர். இல்லை, அதுக்கு தான் வரேன். இப்போ நான் வந்து அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் ஊடக வெளிச்சத்திற்கு தகுதியானவராக என்றால் இந்த அளவுக்கு என்ற வித்தின் கோட்டு தான் நான் சொல்கிறேன், தகுதி இல்லாதவர். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் என்பதையோ அவர் வந்து ஒரு சரிஷ்மாட்டிக் ஃபிகர்ன்றதுலையோ வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நீங்கள் இவ்வளோ ஹியூஜ் மீடியா கவரேஜ் கொடுக்கறதும் லைம் லைட்டில் அவர் வைக்கிறதுன்றது இன்னைக்கு ஒன்றுமே செய்யாமல் அவர் இருக்கும்போது ஒரு கட்சி ஆரம்பிக்கல, ஒன்றும் ஆரம்பிக்கல. அப்போ மீடியா இதை செய்யறது என்பது வந்து ஐ மீன் மீடியா வந்து அவரை வந்து தூக்கி பிடிக்கிறது என்பது வந்து மீடியா தன்னுடைய நலன்களுக்காக அதை செய்கிறது, டிஆர்பி ரேட்டிங்ஸ்க்காக செய்கிறது என்று சொன்னால் அதில் ஆச்சரியம் இல்லை, அது தவறும் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். சரி, ஆனால் மீடியாக்கள் மேலே தான் நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அந்த கேள்வி நான் கேட்டு தான் ஆகணும். கட்டாயம் இல்லை, மீடியாக்கள் தான் தொடர்ந்தியா ரஜினி என்ன ரஜினி காட்ட விருப்பப்படுறாரா என்ன, ரஜினி பேசுகிறாரு நீ அதை வந்து அரைப்பக்க காலமோ ஒரு பக்க காலத்தில் நீ செய்தியை முடிச்சுட்டு போயலாம், நீங்கள் தொடர்ந்து தினமும் ரஜினிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது மீடியாக்கள் தான், நீங்கள் தான் ரஜினியை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்றாங்க, நம்ம மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆமாம், அது வந்து மீடியா அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஆமாம், கண்டிப்பாக மீடியா வந்து அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு மீடியாவோட ரோல்ன்றது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வணிகமயமாகி போன ஒரு சூழலில் டிஆர்பி ரேட்டிங்ஸ்க்காக வந்து எல்லா ஊடகங்களுமே சில காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அது இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து டிவி இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி நியூஸ் டெலிவிஷன்ஸ்ன்ற அந்த செய்தி தொலைக்காட்சிகள் எல்லாமே வந்து லாஸ்ட்டில் தான் இருக்குது. தே ஆர் ப்ளீடிங். உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதிலுமே வந்து எக்ஸப்ட் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஊடகங்களை தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் அவர்கள் கூட வந்து மற்ற சேனல்ஸோட பொக்கேக்குள்ள அவங்க இருக்கிறதால அந்த நியூஸ் சேனல்ஸை ரன் பண்ண முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்ன்றது என்றைக்குமே லாஸில் போகக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அதில் வந்து இப்போ ரஜினிகாந்தை பற்றி பேசும்போது டிஆர்பி எகிருது. இது ஒரு முரண்நகை. நீங்கள் வந்து ஒரு பக்கம் டிஆர்பி ரேட்டிங் எகிருது, எகிரும் பொழுது நம்ம வந்து இன்னத்துக்கு ரஜினியோட பேக்ரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது இவர் ஏன் இதை சஸ்டெயின் பண்ணுறாரு, இவரோட நோக்கம் என்னன்னு ஒரு கேள்வி எழுப்புகிறோம். இன்னொரு பக்கத்தில் வந்து மீடியா இப்படி செய்கிறது கரெக்டான மீடியா பக்கமும் நம்ம பார்வையை திருப்புறோம். நம்மளும் நம்ம எல்லாருமே மீடியா பர்சன்ஸ்ன்ற முறையில் நான் உட்பட நீங்கள் உட்பட இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் உட்பட நம்ம வந்து நம்மளையே நம்ம ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொள்வது நல்லது. ஆனால் இதில் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருப்பதால் இது வந்து தவிர்க்க முடியாததாக ஆகிறது என்ற வாதம் ஊடக முதலாளிகளால் வைக்கப்படும் பொழுது அதை நான் ஒதுக்கி தள்ள முடியாது. இப்போ நான் என்ன உங்களுக்கு மீன் பண்ண வரேன்னா, ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் இப்படி பேசுகிறார், என்ன ஏடிஎம்கேவோட ரியாக்ஷனு, இன்னொரு பக்கம் மீடியாவோட ரோல். அது மீடியாவோட ரோலை பற்றி இப்போ நம்ம பேசுனதோடு நம்ம விட்டுட்டு அடுத்து நகர்றது பெட்டர் நான் நினைக்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா வந்து இன்றைய ஃபோக்கஸ் வந்து ரஜினிகாந்த் ஏன் தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக வந்து அதிமுகவை ஆளும் அதிமுகவை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இது போன்ற தொடர் சர்ச்சைகளை வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்றது, கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பிக் பேங் மாதிரி வந்து விழும் அப்படி அவங்களுக்கு வந்து இந்த பரபரப்புலேயே ஓடுறதால. பட் எத்தனை நாளைக்கு அதை சஸ்டெயின் பண்ண முடியும்னு தெரியல. இரண்டாவது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இஷ்யூ வந்து அவர் வந்து ஐ மீன் கண்டினியூஸாக வந்து இப்படிலாம் அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவது என்பது இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு படம் வெளிவர இருக்கிறது. உங்களுக்கு தர்பார் தர்பார் படம் வெளிவர இருக்கிறது. வழக்கமாக அவர் படங்கள் வெளியில் வரும்பொழுது அவர் வந்து இது போன்ற ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவார், அதற்கு எதிர்வினை வரும், லாவணி கச்சேரி நடக்கும், அதன் பிறகு அது ஓய்ந்துவிடும்.
இரண்டாவது வந்து இந்த அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய அடுத்த படம் அந்த படத்தோட வெற்றிக்காக அவர் இப்படி பேசுகிறாரா என்றால் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அது உண்மை என்று தான் சொல்ல வேண்டும். அது இருக்கலாம், ஆனால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். பட் அது மட்டுமே காரணமா என்றால் அதற்கும் பதில் சொல்வது என்பது வந்து கடினம். மூன்றாவதா ஒரு தியரி இருக்குது. அது என்ன தியரின்னு கேட்டிங்கன்னா, அவர் லுக் அவர் வந்து உங்களுக்கு வள்ளுவர் விஷயத்தில் வந்து என்ன சொன்னார்னா, வள்ளுவருக்கு வந்து காவி கலர் கொடுக்குறாங்க, அதில் வள்ளுவரும் மாட்ட மாட்டார், நானும் மாட்ட மாட்டேனார். அதுவும் அதற்கு பிறகு வந்து அவர் தொடர்ச்சியாக பேசக்கூடிய விஷயங்களும் வந்து பிஜேபியோடு அவர் வந்து தொடர்பு அவர் அலையன்ஸுக்கு போக போகிறாரு, அவர் வந்து பிஜேபியோட தான் கூட்டணி சேர போகிறாரு, அவர் பிஜேபி ஓட ப்ரெஷர் ரஜினி மேலே நிறையா இருக்குது ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வாங்க அப்படின்னா, அதை வந்து பிஜேபி வந்து ரஜினியோட புகழை வந்து ரஜினியோட செல்வாக்கை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, அதில் அவர் பிடி கொடுக்காம மாட்டாமல் அவர் விலகி போகிறார். அந்த நான் வள்ளுவர் சிக்கலில் நானும் வள்ளுவர் பண்ண அந்த காவி வேஷத்தில் வள்ளுவரும் சிக்க மாட்டார், நானும் சிக்க மாட்டேன்னு சொன்னது இட்ஸ் அ மெசேஜ் டு பிஜேபி. நீங்கள் நான் வந்து லுக் என்னோட இதை வந்து என்னோட செல்வாக்க என்னுடைய இதை வந்து புகழை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது என்கின்ற ஒரு மைல்டு மெசேஜ் தான் அவர் பிஜேபி கொடுத்தாரு என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய முரண்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு மோடி அமித்ஷா அரசு வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்து தனியாக கட்சியை ஆரம்பித்து போகிறார் பிஜேபியை சேர்க்காம அப்படின்னா வந்து அதை பிஜேபி எந்த அளவுக்கு ரசிக்கும் அலோவ் பண்ணுன்றது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ஏன்னா நான் பிஜேபி ஸ்டேட்ஸில் பிஜேபி வலுவாக இல்லாத மாநிலங்களில் வந்து மற்ற கட்சிகள் பிராந்திய கட்சிகள் என்ன பாடுபடுகின்றன என்பது நமக்கு தெரியும். அது அந்த கோணத்தில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு லாஜிக்கலாக இடிக்கிற விஷயம் வந்து அமித்ஷா மோடி பிஜேபியை தாண்டி ரஜினி வந்து இங்கே வந்து தனியாகவோ அல்லது பாஜக தவிர்த்த சில கட்சிகளை சேர்த்து கொண்டு அவர் தேர்தலை சந்திப்பாரான்றால் அவர் வந்து அதனால் பிஜேபிக்கு என்ன லாபம், பிஜேபி அதை எப்படி அலோவ் பண்ணும். அப்போ அவரோட பேக்ரவுண்ட்லேருந்து இதை பார்க்கும்பொழுது இன்றைக்கு ஒரு மாநில அரசாங்கத்தை வந்து முதலமைச்சரை எடப்பாடி பழனிசாமியை குறைத்து மதிப்பிட வேண்டாம், தொடர்ச்சியாக அவர் விமர்சிக்கிறார் அவர்களுடன் மோதுகிறார் என்றால் அப்போ வந்து வேற ஏதோ ஒரு பவர் சென்டர் அல்லது வேறொரு சக்தி வந்து அவர் பின்புலத்தில் இருக்கிறது, அதனால தான் அவர் மோதுகிறார் என்ற ஒரு கருத்தும் உங்களுக்கு இருக்கிறது. ஒன்றை மறந்து விடாதீர்கள், இந்த வள்ளுவர் சர்ச்சை வந்து வந்தப்ப அவரோட வீட்டில் அவர் பேட்டி கொடுத்தார், பேட்டி கொடுத்தப்ப தான் நான் அந்த இதில் வள்ளுவரும் மாட்ட மாட்டார், நானும் மாட்டேன்னாரு. அந்த பேட்டியை அவர் செய்தியாளர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வீட்டு வாசலில் அவருடைய மனைவி திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முதலமைச்சரை சந்தித்து பேசிக்கொண்டிருந்தார். ஆமா, அந்த கேள்வியை கூட அங்கே கேட்டாங்க. அவர் சொன்னார் அவங்க ஏதோ ஒரு ஐ திங்க் ஒரு ட்ரஸ்ட்டோ ஏதோ ஒரு அமைப்பு, ஆமா, குழந்தைகள் சம்பந்தமான ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க, ஒரு ட்ரஸ்ட் நடத்துறாங்க. அந்த ட்ரஸ்ட் சம்பந்தமான சில விஷயங்களுக்காக முதலமைச்சரை அவர் பார்க்க சென்று இருக்கிறார் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே அந்த ப்ரெஸ் மீட்லேயே அவர் கமிட் பண்ணியிருக்கார். அந்த ட்ரஸ்ட் என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் இல்லை. பட் அந்த அம்மா அவருடைய மனைவி முதலமைச்சரை பார்த்ததும் அதே ரஜினிகாந்த் வந்து பொதுவெளியில் வந்து ஆன் ரெக்கார்டு அவரே வந்து ஆமாம் அது உண்மைதானும் ஒப்புக்கொள்கிறார். ஸோ ஒரு பக்கம் முதலமைச்சருடன் அவருடைய மனைவி பேசிக்கொண்டு இருக்கிறார், அதன் பிறகு அடுத்த நாளே வந்து அடுத்த ரெண்டு மூன்று நாட்களே அவர் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா நான் எனக்கு என்னென்னா, அவர் வந்து கடந்த காலங்களில் வந்து அவர் அரசியலுக்கு தீவிர அரசியலுக்கு வராட்டி கூட வந்து அவர் இப்படி ஒரு ஆளும் தரப்புடன் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறவருடன் தொடர்ச்சியாக அவர் ஒரு மோதல் போக்கை எடப்பாடின்னு சொல்றது அது சரியா சார்? எடப்பாடியை தான் அவர் தாக்குறாரு, எடப்பாடியை விமர்சிக்கிறாருன்னு எப்படி சார் எடுத்து? ஏன்னா ஒரு அதிசயம் நடந்து விட்டது. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியே நினைச்சிருக்க மாட்டாரு இந்த இடத்துக்கு வந்துட்டாரு பாருங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. இது வெகுஜன மக்களே பேசினது தானே திரு ரஜினி? இல்லை சார், இப்போ இதில் என்னன்னா, நீங்க வந்து இதை வந்து நீங்க வந்து அவர் வஞ்ச புகழ்ச்சின்னு தான் எடுத்துக்கணும். வஞ்ச புகழ்ச்சி இது வந்து நான் அங்கே தான் சொல்ல, அங்கே எடப்பாடியை பற்றி பேச வேண்டிய அவசியம், கமல்ஹாசன் ஃபங்க்ஷனில் நீங்கள் எடப்பாடியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது எனக்கு பதில் சொல்லுங்கள். அங்கே வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ப்ளூன்னு வாங்க. அங்கே நீங்கள் எடப்பாடி இழுத்து வச்சு அதிசயங்களை பற்றி பேசும்போது எடப்பாடி இழுத்து வச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதுதான் இதில் ஐ மீன் எப்படி ஆச்சரியமாக இருக்குது பட் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதிமுக ஏன் இவ்வளோ தூரம் ரஜினிக்கு பதில் கொடுக்குது? இது அதிமுகவோட பதட்டத்தை காட்டுது. சி, முதலமைச்சர் என்பவர் ஒரு முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர், இந்த பிப்ரவரி வந்தால் 3 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியில் இருக்க போகிறது, முடிய போகிறது. அவர் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் கரெக்ட், ரஜினிகாந்த் சொன்னது, விச் வாஸ் அ ஃபேக்ட், அது யாரும் மறுக்க முடியாது. இந்த கவர்மெண்ட் 2 மாதத்தில் கவுந்துரும், 4 மாதத்தில் கவுந்துரும் தான் பலரும் பேசினாங்க, நானே பேசியிருக்கிறேன். அதன் பிறகு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நானே சில தொலைக்காட்சிகளில் பதிவு செய்திருக்கிறேன். எல்லாரும் நினைச்ச மாதிரி தான் நான் நினைச்சேன் இந்த கவர்மெண்ட் 3-4 மாதத்தில் போயிடணும், பட் இந்த கவர்மெண்ட் சஸ்டெயின் ஆகுறது ஆச்சரியமா இருக்கு. பட் இப்போ என்ன மாதிரி இருக்கவங்க பேசுறதுக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை தான் நான் வஞ்ச புகழ்ச்சின்னு நான் சொல்கிறேன். அங்கே கொண்டு வந்து அதை சேர்க்க வேண்டியதில்லை.
அப்போ இது என்னென்னா வந்து அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஒன்று ரஜினி ஃபேக்டர், ரஜினி வந்து தொடர்ச்சியாக மோதுறது. இதற்கான எதிர்வினை அதிமுக கிட்டேருந்து ஏன் இவ்வளவு தூரம் இவர்கள் அச்சப்படுகிறார்கள் தான் ஆச்சரியமாக இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் எதற்காக ரஜினிகாந்திற்கு பதில் கொடுக்க வேண்டும்? நான் சொல்லுகிறேன், ஜெயலலிதா அரசியலுக்கே வராது, ரஜினியை பார்த்து அதிமுக பயப்படுதுன்றீங்களே? நிச்சயமா நான் சொல்றேன், கேளுங்க. நான் அது எப்படின்றத நான் என்னோட ஆர்குமெண்ட்டை முன் வைக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தால் இது போன்று யாராவது வந்து பேசியிருந்தாங்கன்னா அந்த அம்மா பதில் சொல்ல மாட்டாங்க. அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ ஏன் சில நேரங்களில் தொலைக்காட்சி வாதங்களில் பங்கு பெறக்கூடிய அதிமுக செய்தி தொடர்பாளர்களோ பதில் சொல்லிவிட்டு போயிடுவார்கள். முதலமைச்சர்களாக இருப்பவர்கள், அது கலைஞராக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும், அவங்க வந்து யாரையாவது எதிர்க்கிறாங்க, அவங்களை விமர்சித்த ஒருவரை இவர்கள் விமர்சிக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள், எதிர் தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள் என்றால் கூடிய வரையில் அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்கள் கட்சியில் மூன்று படி கீழே உள்ளவர்களை விட்டு செய்ய வைப்பார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து முதலமைச்சர் பதவி என்பது மிகப்பெரிய பதவி. நீங்கள் வந்து அவர்கள் எவருடைய பெயரையாவது அவர்கள் வாயால் சொல்லிவிட்டால் அந்த முதலமைச்சருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊடக வெளிச்சம், அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து சிவில் சமூகத்தில் அவர்கள் யாரை எதிர்க்கிறார்களோ விமர்சிக்கிறார்களோ அவர்களுக்கும் கிடைத்துவிடும். கலைஞரும் ஜெயலலிதாவும் அதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் ஏன் வந்து அப்போ வந்து அவரே வந்து இதை வந்து தொடர்ச்சியாக ஏன் இதற்கு பதில் சொல்லிவிட்டு போகலாம், நோ கமெண்ட்ஸும் சொல்லிட்டு போகலாம், அங்கே தான் வந்து இந்த சர்ச்சை சஸ்டெயின் ஆகுது. அப்போ தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர்கள் சார் அச்சன்னு நீங்கள் வந்து அப்படியே அதை லிட்ரலாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், ஒரு பதட்டம் கண்டிப்பாக அதிமுகவிடம் இருக்கிறது. அதற்கு சரியான உதாரணம், முதலமைச்சர் எதிர்வினை ஆற்றுவது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களும் பேசுகிறாங்க, ஆறு ஏழு அமைச்சர்கள் பேசுறாங்க. அதுல இவர் வந்து அந்த திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அவர் என்ன சொல்லுகிறார், அரசியலில் வெற்றிடம் இருக்கிறது என்கிறார். அரசியலில் எந்த வெற்றிடம் இல்லை, சினிமாவில் தான் வெற்றிடம் இருக்கிறது. எம்ஜிஆருக்கும் சிவாஜியின் மறைவுக்கு பிறகு சினிமாவில் ஒரு வெற்றிடம் இருக்கு, அதை இட்டு நிரப்புறத பத்தி முதல்ல அவர் பேசிட்டுன்றாரு. அப்ப அந்த வாதத்தை நீங்க ஒதுக்கி தள்ள முடியாது. இந்த அளவுக்கு லாவணி கச்சேரிக்கு ரஜினிகாந்த் என்ற ஒரு தனிநபர், இன்றைக்கு ஒரு தனிநபர் ரஜினிகாந்த் என்ற ஒரு தனிநபர், சூப்பர் ஸ்டார், செல்வாக்கு மிக்க ஆளுமை, அவருக்கு ஒரு சரிஷ்மா இருக்குது, எல்லாம் உண்மை. ஆனால் அவர் ஒத்தையான் என்ன பேசுகிறார், விமர்சனங்களை வைக்கிறார். ஏன் அதிமுகவில் முதலமைச்சர்கள்லேருந்து ஆறு ஏழு அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து எதுக்கு வந்து அவருக்கு பதில் கொடுக்குறீங்க? அது பதட்டம் தான், கண்டிப்பாக அது பதட்டம் தான். நீங்கள் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இப்படி வச்சுக்கோங்க சார், அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக கட்சி ஆரம்பித்து விட்டார், சரி, கட்சி செயல்பாடுகளை தொடங்கி விட்டார். அப்போ இந்த மாதிரி மீடியா கிட்ட பேசுறாருன்னா அப்போ அமைச்சர்கள் பதில் சொல்லாங்கன்னா நல்லா இருக்கும். அப்ப கூட முதலமைச்சர் வந்து சீன்ல வரக்கூடாது சார். நீங்க எப்ப அவர் வெளிப்படையா அரசியலுக்கு வராத பொழுது அவருக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிங்களோ, அதுவும் தொடர்ச்சியா ஒரு வாரத்துல மூன்று நாள் நான்கு நாட்கள் நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லுகிறார் என்றால், இது வந்து உங்களுக்கு சபாஷ், இதுதான் வந்து சரியான போட்டின்னு இதுவரை கட்சியை ஆரம்பிக்காத ஒருவரை நீங்களே ஊடக வெளிச்சத்தில் கொண்டு வந்து ஊடகமும் இங்க வருது. அப்போ நீங்களே அவரை வந்து உங்களுக்கு சமமான எதிரியாக பாவிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் அர்த்தம். அதுதான் முதலமைச்சர் அவர்கள் அவர் மீதான விமர்சனத்திற்கு நேரடியாக பதில் சொல்லுகிறார் என்றால், அவர் மீது முதலமைச்சர் மீது யார் ஒரு விமர்சனம் வைத்தாரோ அவரை தனக்கு சமமான எதிரியாக, அரசியல் எதிரியாக பார்க்க முதலமைச்சர் தயாராகிவிட்டார் என்பதுதான் அர்த்தம். அந்த இடத்துல முதலமைச்சர் தோற்று போகிறார். சரி, அங்குதான் முதலமைச்சர் சறுக்கி இருக்கிறார். சரி, சி அதிமுகன்றது ஒரு பெரிய கட்சி, 35% ஓட்டை கன்சிஸ்டண்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் கூட வந்து மக்களவைத் தேர்தல்களில் அவங்க ஒரு தோல்வியை சந்தித்தாலும் 9 சட்டமன்ற இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க, 2 இடைத்தேர்தலில் இப்போ ஜெயிச்சிருக்காங்க. இதற்கு 1000 காரணங்களை நீங்கள் சொன்னாலும், மோடி அரசு அவருக்கு முட்டு கொடுக்கிறது என்றெல்லாம் சொன்னாலும், நானே அப்படி பேசியிருக்கிறேன். ஆனால் ஒரு ஆளுமைக்கு, ஒரு தலைவருக்கு, ஒரு முதலமைச்சருக்கு அவருக்குரிய ஒரு அரசியல் சாதுரியமோ அல்லது வந்து ஒரு பொலிட்டிக்கல் எக்யூப்மெண்ட் வாங்க அது இல்லாமல் இத்தனை நாள் இந்த கவர்மெண்ட்டை ஓட்டிட்டு போயிருக்க முடியாது. சரி, ரஜினிகாந்த் சொல்றதுல இருக்கக்கூடிய ஃபேக்டை தான் நானும் சொல்றேன், அதை நான் ஏத்துக்கிறேன். அவர் பதவிக்கு வந்த புதுசுல இன்னும் 2 மாசத்துல கவுந்துருந்தாங்க, ஆனால் இப்போ ஓடுது, இது ஒரு அதிசயம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதிசயம் என்பதை அவர் சொல்வதற்கும் நாம் சொல்வதற்குமான வித்தியாசத்தை தான் நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். சரி, ரஜினியின் பேச்சும் ரஜினியின் செயற்பாடுகளும் அதற்கு கடந்த ஓராண்டு காலம், ஒரு வார காலமாக 10 நாட்களாக முதலமைச்சரே பதில் சொல்வதும் அமைச்சர்கள் பதில் சொல்வதும் அதிமுகவின் பதட்டத்தை தான் காட்டுகிறது. இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஏன் உங்க வீக்னஸ், அதிமுகன்றது ஒரு பெரிய கட்சி, அதாவது வந்து ஆர்கனைசேஷனலி வந்து குக்கிராமம் வரைக்கும் கிளை பரப்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அங்க போய் நீ 1 கோடி உறுப்பினர்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய கட்சி வந்து இன்னமும் அரசியல் கட்சி ஆரம்பிக்காத, சினிமாவில் ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்காக இவ்வளவு தூரம் களத்தில் இறங்கி எதற்காக அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. சரி, என்னுடைய மிக முக்கியமான கேள்வி சார், திரு ரஜினிகாந்த் வந்து இன்னும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, ஆனால் அதுக்குள்ளே இந்த கூட்டணிகள்லாம் பேச்சுவார்த்தை தேவைப்பட்டால் இணைவோன்றது
நான் தயாரா இருக்கேன் கமலஹாசன் சொல்றது, இது எந்த மாதிரி போக்கு சார்? இது மாதிரி நடந்திருக்கா வரலாற்று? கட்சி ஆரம்பிக்காத ஒருத்தர் கூட கூட்டணி வைப்பேன் நான் ரெடின்றது இல்ல, அதெல்லாம் கேலி கூத்தா இருக்குது. இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல, அது கூட யாரோட போய் யார் கூட்டணி வைக்கிறது? கமலாத ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இவர் நான் கட்சியை ஆரம்பிக்கல. முதல்ல அவர் சொன்னார் நான் 234லயும் தனியா நிப்பேன், இப்ப என்ன சொல்லாத ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாரு. தேவைப்பட்டால் எனக்கு என்னமோ இது எல்லாமே வந்து எஸ்பெஷலி வள்ளுவரையும் என்னையும் காவிக்குள்ள அடைக்க முடியாததும் தேவைப்பட்டால் கமலுடன் கூட்டணி சேருவேன் என்பதும் இது எல்லாமே வந்து அவர் வந்து பிஜேபிக்கு கொடுக்குற சிக்னல் என்ன வந்து டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட், நான் வந்து வலையில மாட்ட மாட்டேன், நான் இப்படி தான் போறேன், தனியாக தான் போறேன், அல்லது இவங்களோட போவேன், உங்க கூட வரமாட்டேன் என்று என்பதை மறைமுகமாக அங்கே உணர்த்துகிறாரோ என்ற சந்தேகம் தான் வருகிறது. நீங்க சொன்ன மாதிரி வந்து கட்சியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வந்து என்ன சேர்ந்து செயல்பட, என்ன சேர்ந்து என்னத்த செயல்பட போறீங்க? சரி, உங்களுக்கு கட்சி இல்லை, அவருக்கு கட்சி இருக்குது. ரெண்டாவது, ரெண்டு திரைப்பட ஆளுமைகள், மிகப்பெரிய ரெண்டு திரைப்பட ஆளுமைகள், ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாது. ஒருபோதும் இவங்க ரெண்டு பேரும் ரஜினி கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்தாலும் அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார் என்று நான் நம்புகிறேன். இந்த நிமிடம் வரையில் அவர் அப்படி வந்தால் நிச்சயமாக அவர் கமலோட சேர்ந்தெல்லாம் வந்து நீங்க வந்து அரசியல்லாம் பண்ண முடியாது. இது சொல்லி மூணு மணி நேரத்துக்குள்ள ஸ்ரீபிரியா சொல்றாங்க, அவங்க வந்து அந்த அம்மா சொல்றாங்க கமல் தான் முதலமைச்சர், யாரோ தாம்பாளத்துல வச்சு தட்டுல வச்சு இவங்களை நீட்டிக்கின்னு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. இது இது ஒரு மாதிரி எல்லாமே கேலி கூத்தா போகுது, அதாவது நான் ஸ்டாப் காமெடியா ஓடுது இது. இல்ல, முதலமைச்சர் சீட்டு எப்படி சார் அவங்களுடைய அந்த பார்வையெல்லாம் எப்படி? ஆசைப்படுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு சார், அதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? ஸ்ரீபிரியா அவர்கள் கமலஹாசன் தான் முதலமைச்சர் ஆவா ரஜினியோடு கூட்டு சேர்ந்தாலும் அப்படின்னு ஸ்ரீபிரியா சொல்றது ஸ்ரீபிரியாவுக்கு இந்திய ஜனநாயகம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. சரி, நீங்கள் வந்து அதை வந்து நகைச்சுவை சேனல்களை கொஞ்ச நாள் பாக்குறத நிறுத்திட்டு தொலைக்காட்சி சேனல் நியூஸ் சேனல்ஸ் பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதை விட மிகச்சிறந்த நகைச்சுவை உங்களுக்கு எதுவும் இருக்காது. ஒரு விதத்துல வந்து அப்படி பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து கேளிக்கை வரியை கொஞ்சம் கூடுதலாக்கணும், அல்லது போடலன்னா போடணும். ஏன்னா அவ்வளவு காமெடி நடக்குது. இப்ப அவர் சொல்கிறாரு நான் அவரோட தேவைப்பட்டால் சேர்ந்து செயல்படுவேன், அடுத்த நாளே அவர் கூட கமலுடன் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் நடிகை அந்தமா சொல்கிறாங்க கமல் தான் முதலமைச்சர்ன்றாங்க. இது வந்து எப்படி சொல்றது? இல்ல, அதனுடைய நீட்சி தொடர்ச்சியிலேயே ஒரு முக்கியமான கேள்வி. எஸ் ஏ சந்திரசேகர் சொல்றாரு அதே கமலஹாசன் விழாவில் அடுத்து வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கும் வழிவிடுங்க அப்படின்னு சூசகமா விஜய்க்கு வாய்ப்பு கேட்கிறாரு. இந்த தலைமுறைக்கே இடம் இல்ல, எங்க இந்த அடுத்த தலைமுறைக்கு வழி விடுறது? அதாவது வந்து கமலும் ரஜினியுமே வந்து ஒன்னும் பெருசா சாதிச்சு கிழிக்கல. கமல் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, 4% என்னமோ ஓட்டு வாங்கினாரு கொஞ்சம் முன்ன பின்னர்லாம். ரஜினிகாந்த் எப்ப கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு தெரியல, அவர் ஆரம்பிப்பார் நான் நம்புறேன். அவங்களே இன்னும் ஓட ஆரம்பிக்கல ரன்னிங் ரேஸ்ல. நீங்கள் நகுந்துருங்க, என் பிள்ளைய கொடுங்கன்னா அது இது இது இதுதான் சொல்லணேன். இது வந்து காமெடி சேனல்ஸை பீட் பண்ணுற லெவலுக்கு நியூஸ் சேனல்ஸோட ரோல் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டு இருக்கு. இது இதோட அந்த அந்த நகைச்சுவை ஓரங்க நாடகத்தில் மற்றும் ஒரு அங்கமாக அதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, அரசியல் அதிகாரம் ஜனநாயகம் அதில் வந்து இதெல்லாம் ஒரு விவாதமாக நடந்துட்டுருக்குல்ல சார்? நம்ம நடக்குது, ஆனால் எத் அட் த காஸ்ட் ஆஃப் வாட்? மக்களோட உண்மையான பிரச்சனைகள்லேருந்து இது போன்ற விஷயங்கள் திசை திருப்பப்படுது நம்ம சொல்லலாம் இல்லையா? எதுக்கு பண்ணுறாங்க? அதுதான் எதுக்கு பண்றாங்கன்றது நீங்க அவரை தான் ரஜினியை தான் கேட்கணும். ரஜினி பேசினார்னா அது நியூஸ் சார். நீங்களே நாளைக்கு ஒரு ஊடக அதிபராக இருந்தீங்கன்னா நீங்க ரஜினிகாந்த் பேசுறத நானே ஊடக அதிபராக இருந்தா கூட வந்து அதை மறைச்சிட்டு நான் வந்து சேனல்ல ரன் பண்ண முடியாது. என் விருப்ப வெறுப்பு ஒதுக்கி வச்சுட்டு தான் நான் சொல்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்றதுல பாத்தீங்கன்னா நான் இப்படி தான் போயாகணும். ஆனா அவங்க ஏன் இதை செய்யறாங்கன்றது அவங்கள தான் கேட்கணும். நீங்க இன்னொன்னு பாருங்க, சினிமாவுக்கும் தமிழக அரசியலுக்குமான தொடர்பு என்பது தொப்புள்கூடிய உறவு போன்றது. எம்ஜிஆரும் திரைத்துறையுடன் சம்பந்தம் உள்ளவர்கள்லாம் தமிழகத்தை வந்து 5 முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். அண்ணா, கலைஞர், இவங்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸு, சினிமா துறையுடன் தொடர்பு உள்ளவங்க, கதை வசனம் எழுதியவர்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி அம்மாள், இவங்கெல்லாம் வந்து நடிகர்களாக இருந்தவர்கள். ஆனால் இந்த 5 பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவை மட்டும் விட்டுருங்க, அவங்க எம்ஜிஆர் இறந்து ஒரு வருட காலம் இருந்தாங்க, அப்புறம் அவங்க போயிட்டாங்க. மற்ற 4 பேர் எடுத்திங்கன்னா கலைஞரும் அண்ணாவும் கலைஞரும் வேறு கேட்டகரியில் வந்துருவாங்க. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நம்ம பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பல தடவை இங்கே பேசினது போல் எம்ஜிஆர் அவர்கள் 52 49 திமுக தீக்காலேருந்து பிரிஞ்சு வந்த பிறகு 52 கட்சியில் சேர்ந்து 57 தேர்தலில் நிற்காம 62 எம்எல்சி ஆகி, 67 எம்எல்ஏவாகி, 71 எம்எல்ஏவாகி, அதன் பிறகு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு பொருளாளராக திமுகவில் இருந்தார். அவர் நீக்கப்படும் போது 72 கட்சி ஆரம்பித்து 77 சிஎம் ஆனார். ஆகவே அவர் ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டு இருந்தார்னாலும் அவருடைய கலா அனுபவம் அரசியல்ல என்பது வந்து நீங்கள் 57 பார்த்தீங்கன்னா 20 காலம். ஜெயலலிதா அவர்களை பார்த்தீர்கள் என்றால் அந்த அம்மா 82 கொள்கை பரப்பு செயலாளராக எம்ஜிஆர் அவர்கள் அவரை நியமிக்கிறார். அதே காலகட்டத்தில் வந்து சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு தலைவராக உறுப்பினராக போடுறார். ஆக்சுவல் பாலிடிக்ஸில் அந்த அம்மாவுக்கு அவர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. எம்ஜிஆர் 84 என்று நினைக்கிறேன், இந்த இயர்ஸ் கொஞ்சம் முன்ன பின்னர் அவரை ராஜ்யசபா எம்பியாக எம்ஜிஆர் அனுப்புகிறார். எம்ஜிஆர் இறந்த பிறகு 87 டிசம்பரில் 88, 89, 90, 91 மூன்றரை ஆண்டு காலம் மிக மிக கடுமையாக ஜெயலலிதா அவர்கள் அரசியலில் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு பின்னால் கட்சின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருந்தது. அதன் பிறகு தான் 91 அவங்க வந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் 3 மாதத்தில் தேர்தல்களுக்கு, சட்டமன்ற தேர்தல்களுக்கு 3 மாதங்கள் முன்பு தான் நான் வருவேன், வந்த பிறகு
நான் வந்து தனியாக நின்று போட்டி போட்டு சிஎம் ஆகிடுன்றாரு. மூணு மாதத்தில் கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆகுதுன்றது நான் நினைக்கிறேன். அது சினிமா நீங்கள் வந்து 90 நாள் ப்ரொடக்ஷன், 100வது நாள் ஸ்க்ரீனுக்கு வந்துடும், சென்சாரு கட்டிங்கு டப்பிங்லாம் முடிஞ்சு அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? இது என்ன புரிதல்? இல்லை, அது அதிசயம் நடக்கும்ன்றாரு. அது என்ன அதிசயம்ன்றது அவர் தான் விளக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புவது, நீங்கள் உள்ளாட்சி தேர்தல்களை மக்களவைத் தேர்தல்களை விட்டு விடுங்கள். உள்ளாட்சி தேர்தல்கள் என்பது, நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் என்பது வந்து ஜனநாயகத்தோட ஆணிவேர். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சராக கனவு காணக்கூடிய ஒருவர் உள்ளாட்சி தேர்தல்களை புறக்கணிக்கவே முடியாது. சட்டமன்ற தேர்தலில் நின்று ஒருவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த கட்சிக்கு, அதுவும் புதியதாக ஆரம்பிக்கிற கட்சிக்கு, உள்ளாட்சி தேர்தல்களில் எந்த அனுபவமும் இல்லை என்றால், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உங்களிடம் இல்லை என்றால், நீங்கள் வந்து ஒரு கட்சியை நடத்துறதும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதும் என்பதுமே வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனால இது நடக்காதான்னா எத்தனையோ அதிசயங்கள் தமிழக அரசியல் இல்லை உலக அரசியல் நடக்குது, அதில் ஒன்றா நடந்துட்டு போகலாம், அதற்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது வந்து உள்ளாட்சி அமைப்புகள் தான் ஜனநாயகத்தின் வேர். சரி, எத்தனை குக்கிராமங்கள், எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் இருக்கின்றன, எத்தனை நகராட்சிகள், எத்தனை பேரூராட்சிகள், எத்தனை மாநகராட்சிகள், எத்தனை நகராட்சிகள் இருக்கின்றன என்பதை பற்றிய குறைந்தபட்ச அறிவாது ஒருவருக்கு இருக்க வேண்டும். ஒரு கட்சி நாங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வருவோம், உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட மாட்டோம் என்று சொல்வது வந்து என்னை பொறுத்தவரையில் இது அதிர்ச்சிகரமான ஒரு பதில். ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகள் தான் வந்து அரசு நிர்வாகத்தோட அடித்தளமாக இருக்குது. அரசு நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல, ஒரு கட்சிக்கு, அதாவது வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு, இப்போ தீக்க மாதிரி சமுதாய இயக்கம்னா அது வேற, ஒரு ஒரு வாக்கு வங்கி அரசியலில் இருந்து பதவிக்காக போராடக்கூடிய, அதிகாரத்துக்காக போராடக்கூடிய, நாங்கள் சட்டமன்றத்தில் ஆட்சியை பிடிப்போம், நாடாளுமன்றத்தில் மக்களவைக்கு எம்பிக்கள் அனுப்புவோம்னு சொல்லி போராடக்கூடிய ஒரு கட்சி வாக்கு வங்கி அரசியல் 3-tier சிஸ்டத்தில், உள்ளாட்சி அமைப்புகளை நாங்கள் போட்டி போட மாட்டோம், உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் போட்டி போட மாட்டோம், நாங்கள் வந்து அசம்பிளி எலெக்ஷன் தான் வருவோம் என்று சொல்வது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி என்றால் ரஜினிகாந்த் அவருடைய புரிதலிலேயே ஏதோ கோளாறு இருக்கிறது. இந்த இதெல்லாம் எவ்வளவு தூரம் அவர் நாளைக்கு பார்ட்டி ஆரம்பித்த பிறகு அவர் ஆரம்பிப்பார் நான் நம்புறேன், அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் ஆக்சுவல் பாலிடிக்ஸ்க்கு போகும்போது, சரி, இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் அவங்களுக்கு பிரதிநிதிகளே இல்லாமல் இருப்பதும், அதை பற்றிய புரிதலே இல்லாமல் இருப்பதும், அது எவ்வளவு ஒரு பலவீனமானது என்பது உங்களுக்கு தெரிய வரும். ஆகவே அவருடைய புரிதல் என்பது, நம்ம பலமுறை பேசியது, ரஜினிகாந்த் அவருடைய புரிதல் என்பது அரசியலை பொறுத்தவரையில் ஒரு கற்பனாவாதம் சம்பந்தப்பட்டது, ஆங்கிலத்தில் உட்டோப்பியன் வாங்க, ஒரு கற்பனாவாதம் சம்பந்தப்பட்டதாகவும் சில நேரங்களில் அது வந்து பாமரத்தனமானதாகவும் தான் எனக்கு இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறீங்கன்னா நீங்கள் சத்தியமாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டே தீர வேண்டும். எதுக்கு தெரியுமா? அது வந்து இது இருந்தால் தான் அது இருக்கணும்ன்ற லீகல் பொசிஷன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது வேற, உங்களுடைய கள அனுபவம் என்பது என்ன? லோக்கல் பாடிஸ் தானே நம்மளோட பேஸ், கிராம பஞ்சாயத்தும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அமைப்புகளும் மாநகராட்சிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க. சார், இன்னைக்கு மக்கள் மன்றம்னு ஒரு தனி அமைப்பு, ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்காங்களா? அந்த சிஸ்டம் பண்றதே அவங்க தவறா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி? இல்ல சார், அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொன்னார் சார். ஆமா, ஆனா அந்த கட்சி அவர் எப்ப ஆரம்பிக்க போறார் என்ன என்பதை பற்றிய முறையான அறிவிப்பு அவரிடமிருந்து, ரஜினிகாந்த் அவரிடமிருந்து வரவில்லை. அந்த சூழல்ல நம்ம அவர் கடைசியா சொன்னதை தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரி, அதுதான் வந்து ஒரு பேசிக் ட்ரூத் உங்களுக்கு. சரி, கடைசியா அவர் சொன்னது December 31, 2017 நான் அரசியலுக்கு வருவது உறுதி, சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வருவேன், மக்களவைத் தேர்தலுக்கு வரமாட்டேன், லோக்கல் பாடிஸை பற்றி அவர் பேசலை, சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வருவேன், 234 தொகுதிகளையும் தனித்து போட்டிடுவேன், சட்டமன்ற தேர்தலுக்கு 3 மாதங்கள் முன்பு தான் அவர் வருவேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஃபைன், இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை பற்றி கேட்கும்போது நான் போட்டி போட மாட்டேன், போட்டி போடலன்னு அவர் சொல்லிட்டார். நான் கேட்பது, நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸில் இருந்துட்டு சட்டமன்றத்தை குறி வச்சு முதலமைச்சராக கனவு காணக்கூடிய நீங்கள், உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நீங்கள் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் நின்றே ஆக வேண்டும். லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் எந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸுமே இல்லாமல், உள்ளாட்சி அமைப்புகளில் எங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமே இல்லை, நான் போய் வந்து உட்காந்து இப்போ சட்டமன்றத்தில் வந்து ஆட்சியை பிடிச்சி நான் வந்து முதலமைச்சர் ஆகிடுன்றது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? நான் கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸே தெரியாதுன்றீங்களா? எப்படி கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் வந்து, கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸில் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவீங்க, ஜெயிப்பீங்கன்ற உங்களுக்கு தெரியாது, தெரியுன்றதை பற்றி கூட நான் இப்போ ஒதுக்கி வைக்கிறேன். சரி, தெரியாதுன்னா என்ன, இவங்க வந்து இழிவாக பேசுகிறாங்கன்னு கூட அவர் நினைக்கலாம், மற்றவர்களும் அவரை ஆதரிப்பவர்கள் நினைக்கலாம். நான் கேட்பது உங்கள் அளவுகோல்லேருந்து, நான் ஐயா நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் வந்து அசம்பிளி எலெக்ஷனுக்கு தான் வருவேன், நான் தனித்து நிற்பேன், சிஎம் ஆவேன், நான் தான் வெற்றிடத்தை நிரப்புவேன்லாம் சொல்லிங்களே ஐயா, அப்படின்னா நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு வரவங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ணாமல் சட்டமன்ற தேர்தலில் எப்படி போட்டி போட முடியும்? முடியும்னா சட்டப்படி, ஐம் சாரி, நீங்கள் வந்து அதுக்கு எந்த தடையும் இல்லை, பட் இந்த பேஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி எப்படி போவீங்க? சரி, அப்போ இல்லை, இது வந்து சட்டமன்ற தேர்தல், நாங்கள் லோக்கல் பாடிஸில் வந்து எங்கள் ஆதரவாளர்கள் நிற்பாங்க,
அவங்கள வச்சு நாங்கள் சமாளிச்சு போனால் அதெல்லாம் அபத்தமான பேச்சு, அப்படிலாம் கிடையாது. இந்த முறை தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ன்றது மிகப்பெரிய, எப்படி சொல்றது, மிகவும் பதட்டமான ஒன்றாகத்தான் இருக்க போகிறது. நடக்குமா? அது வந்து மில்லியன் டாலர் குவஸ்டின். இந்த கேள்விக்கு பதில் எங்கிட்ட இல்லை. ஏன்னா நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா அது நடந்ததுன்னா தான் ஆச்சரியம், அதை நான் ஒத்துக்கிறேன். நம்ம நடக்கிறது என்று வைத்தே பேசுவோம், அப்படி பேசுறதுதான் கரெக்டாக இருக்கும். சி, அது நடக்க ஐயா, நீங்கள் வந்து 3.5 வருஷமா நடக்காமல் இருக்குது. இப்போ வந்து முந்தா நாள் ஒரு அவசர சட்டம் போட்டாங்க மறைமுக தேர்தலில். கண்டிப்பாக எவனாவது கோர்ட்டுக்கு போனானா உங்க புரிதல்ல பெரிய கோளா இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும், அரசியல் ரீதியாக ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். இவ்வளவு விஷயம் இதுல இருக்குது. இப்ப நம்ம இதுவா பேசுறதுனா ரொம்ப, ஐ மீன் ஃபோக்கஸ்டா பேசுறதுனா வந்து 10 நாட்களாக ஆளும் தரப்புக்கும் ரஜினிக்குமான இந்த மோதல் ஏன் நடக்குதுன்றதுதான். சரி, இந்த விஷயத்துல திமுக நிறைய மௌனம் காக்கிறதா இருக்கு. சரி, எதுக்குமே பதில் கூறுமானா, 2021 ஒரு அதிசயம் நடக்கும்ன்றாரு, ஆளுமைக்கான வெற்றிடம் இருக்குன்னா அதுக்காக துரைமுருகனாவது வாய்ஸ் கொடுத்தாரு. ஆனா பெரிய அளவுக்கு திமுகவே அவர் ரஜினிகாந்தும் டார்கெட் பண்ணல, திமுகவும் ரஜினிக்கு வாய்ஸ் கொடுக்கல. இந்த மௌனம், திமுகவின் மௌனத்தை எப்படி பார்க்க முடியும் சார்? இந்த மௌனத்தை அண்ணா திமுகவும் கடைபிடிச்சிருக்கணும் சார். அண்ணா திமுக பண்றது சரியா? திமுக பண்றது சரி சார். எப்படி சார் அவங்க வந்து ரியாக்ட் சார்? அவர் அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும்னா அவர் எங்களை தான் சொல்கிறாரு, நாங்கள் தான் வந்துருவோம் எல்லாரும் பேசுகிறாங்க இன்றைக்கி, அதனால் எங்களை சொல்கிறாருன்னு திமுக போய் இது பதில் கொடுத்தோன்னா அது அபத்தமாக இருக்கும். அப்போ இதே வாய் நாக்கில் நரம்பு இல்லாத வாய் என்ன பேசணும்? உங்களைய பேர் சொல்லி சொன்னார் அவர், நீங்களா ஏன் முந்திரி கொட்டமாக முன்னால் வரீங்கன்னு. ஆனால் அண்ணா திமுக வந்து ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுது? திமுக மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் திமுக மாதிரி அண்ணா திமுகவும் மௌனத்தை கடைபிடிச்சிருக்கணும். அவங்க தேசுட இக்னோர்டு ரஜினி, நீங்கள் ரஜினி இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கணும். மாறா முதலமைச்சர்லேருந்து 9 மந்திரியும் பேசுறீங்கன்னா அது ரஜினிக்கான அந்த ஊடக வெளிச்சத்தை மேலும் 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 பெரிதாக்கி கொண்டே தான் போகும். சரி, டிஎம்கே எப்படி ரியாக்ட் பண்ண முடியும் எனக்கு புரியல. டிஎம்கே ரியாக்ட் பண்ண முடியாது, பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும்ன்றாரு, எப்போ சொல்கிறாரு? அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வரும்போது 2 மாதத்தில் கவர்மெண்ட் கவுந்துடணும் தமிழ்நாடே பேசிட்டு, ஆனால் அவர் கவர்மெண்ட் தொடருது, இது ஒரு அதிசயம் அற்புதம்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து வந்து 2021 ஒரு அதிசயம் அற்புதம் நிகழும்னு போது மறைமுகமாக அவர் தாக்குவது அதிமுகவை தான். சரி, ஆனால் அதுக்கு அதிமுக முதலமைச்சர் லெவல்லையோ அமைச்சர்கள் லெவல்லையோ அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது. அதற்கு 3 படி 4 படி கீழே இருக்கவங்க அதுக்கு பதில் சொல்லணும். இவங்களே போய் ரஜினியை என்கேஜ் பண்ணுறாங்கல்ல, ஒரு முதலமைச்சரே ரஜினியை என்கேஜ் பண்றாரு, அமைச்சர்கள் என்கேஜ் பண்றாங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி ரஜினி அவர்களை பொறுத்தவரை. சரி, திமுக பொறுத்தவங்க 2வது பெரிய கட்சி, பிரதான எதிர்கட்சி, அவங்க இதுல சைலண்டா இருக்கிறதுன்றதான் கரெக்டான ஸ்டாண்ட். இந்த இஷ்யூ பொறுத்தவரைக்கும் அவங்க பதில் சொன்னாங்கன்னா இன்னும் என்ன ஆயிடும் பாத்தியா, 2 பேரும் வந்து குதிச்சுன்னு வந்து நிக்கிறாங்க, அப்ப எங்க தலைவர் தான் வரப்போறாரு, அந்த வாதத்தை அவர்கள் மத்தியில் எழுப்பிவிடும். அது இதுல வந்து திமுகவோட மௌனத்துல எனக்கு ஒண்ணும் பெருசா, ஐ திங்க் தட்ஸ் அ கரெக்ட் ஸ்டாண்ட் நான் நினைக்கிறேன். சரி சார், ரஜினி கமலஹாசன் கூட்டணியே சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, கட்சி ஆரம்பிச்சுட்டு கூட்டணியே சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 மாதத்தில் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ரஜினியால் 2021 அவர் நினைக்கிற அற்புதம் அதிசயத்தை நிகழ்த்த முடியுமா? 2 பேரும் சேர்ந்து கூட, கமலும் ரஜினியும். இந்த நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கோம், ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். நம்ம பேசினதான், அதாவது நீங்க வந்து ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னா 30% மினிமம் ஓட்ஸ் போல் பண்ணணும். மினிமம் 30% போல் பண்ணி 70% 2-3 உடையுது பார்த்தீங்களா, அப்போதான் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும். இப்போ இவர்கள் 2 பேரும் சேர்ந்தாலுமே 30% வாக்குங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் சார். இவங்க வாக்கு வங்கி அரசியலை பற்றிய அடிப்படை புரிதல் உள்ளவர்கள் கூட நான் சொல்லும் ஒரு மறுக்க மாட்டார். ஏற்கனவே ஒரு 5% வாக்குகள் எடுத்தவர் கமலஹாசன், ஒரு 25-20 வாங்க மாட்டார். எப்படி வரும் ஐயா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? 65,000 பூத்ஸ்க்கு மேல இருக்குது உங்களுக்கு வந்து ரொம்ப டைவர்ஸ், அதாவது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசம் மாநிலம். இதுல வந்து டெடிக்கேட்டட் ஓட் பேங்க்ஸ் இருக்குது, ADMKக்கும் DMKக்கும். இது பண்ணாத கமிட்டல் நான் கமிட்டல் ஓட்டர்ஸ் இருக்காங்க மதில் மேல் போனே, அவங்க தான் ஒவ்வொரு தரையும் திமுகவுக்கும் அண்ணா திமுகவும் மாற்றி மாற்றி போட்டு கொண்டு வரது. எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒரு கவர்மெண்ட் மாறிச்சு கடந்த 20 ஆண்டுகளில். இந்த முறை தான் அது உடைக்கப்பட்டது 2016, அது கூட 1.5% ஓட்டில் தான். ஸோ அந்த நான் கமிட்டல் ஓட்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த டெடிக்கேட்டட் ஓட் பேங்கை, இப்போ ADMKக்கு இருக்கக்கூடிய 35% ஓட் பேங்கையோ, அது 18% 2019 மக்களவைத் தேர்தல்களில் சுருங்கி போச்சு. அதையும் நான் விட்டுட்டு பார்க்குறேன், அந்த மோடி ஆன்டி மோடி ஃபேக்டரில் வந்தது. அவர்களுக்கு உரிய அந்த 35% வச்சே பேசுகிறேன், அதுவோ அல்லது திமுகவுக்கு இருக்கக்கூடிய 25%, அதில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து 1% 2% 2% பாதிப்பை கூட ரஜினி அவர்களால் ஏற்படுத்த முடியாது. சரி, அப்போ உங்களுடைய நான் கமிட்டல் ஓட்டர்ஸ் தான் உங்களோட ஓட் பேங்க். 30% ஓட்டெல்லாம் உலக அதிசயம். நீங்கள் கடந்த கால தமிழ்நாட்டில் நடந்த எல்லா தேர்தலையும் எடுத்து பாருங்கள். வெற்றி பெற்ற ஒரு கட்சி 52 நடந்த பொதுத் தேர்தலேருந்து 2016 வரைக்கும் நீங்கள் எல்லா சட்டமன்ற தேர்தலையும் பாருங்கள். 52, 57, 62, 67, 71, 77, 80, 84, 89,
பத்தாண்டுகள், 96, 2001, 2006, 2011, 2016, 15 சட்டமன்ற தேர்தல்கள் சுதந்திரத்துக்கு பிறகு, நாடு விடுதலை அடைந்த பிறகு நடந்திருக்கு. இந்த 15 அசம்பிளி எலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயித்த கட்சிகள் காங்கிரஸ் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே இவங்க மூணு பேர் தான் ஆண்டிருக்காங்க. மினிமம் வந்து அவங்க 30% ஓட்ஸை போல் பண்ணியிருக்காங்க. அது அது வந்து இட்ஸ் எலெக்ஷன், எலெக்ஷன்ஸை பற்றி பேசும்போது அது ஒரு சயின்ஸ்ன்னுவாங்க, அது ஒரு விஞ்ஞானம். அது ஆக்சுவலி நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து உங்கள் விருப்ப விருப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த 15 சட்டமன்ற தேர்தல்களில் வந்து ஆட்சி பிடித்தவங்க வந்து உங்களுக்கு வந்து மினிமம் அந்த அந்த 30% அது வந்து அந்த விக்டரி லைன்னு நீங்கள் வச்சுக்கலாம், சரி, கோல் போஸ்ட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி சொன்னீங்கன்னா மினிமம் 30% நீங்கள் போல் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும். 20% வாங்கினா கூட நீங்கள் ஸ்பாயில்ஸ் போட்டுருவாங்க ஆங்கிலத்தில், நீங்கள் வர முடியாது. ஆனால் ரெண்டு பேரில் எவனோ ஒருத்தர் வர, யாரோ ஒருத்தர் வரதை நீங்கள் தடுத்துடுறீங்க. ரஜினிக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சாத்தியம் இல்லையான்னு கேட்குறேன். 3 மாதத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு 3 மாதத்தில் கட்சி ஆரம்பித்து அவர் கூட்டணி சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் திமுக அண்ணா திமுக கூட போக முடியாது, மற்றவங்களோட போனார்னா 30% நீங்கள் எப்படி டச் பண்ணுவீங்க? அது இயற்கைக்கு விரோதமானது. நீங்கள் சொல்கிற அந்த 20% ஸ்பாயில் அது வேணா கூட நடக்கும்ன்றீங்களா? அது நடக்க வாய்ப்பு இருக்கு, அதுதான் அங்கே இருக்க சிக்கல். அப்போ எந்த 20% அவர் உடைக்கிறாரு? நான் கமிட்டலாக இருக்கவங்கள்ட மட்டும் இல்லை, ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஓட் பேங்க்ல 5% 7% அல்லது 6% அவர் உடைக்கிறார்னா ஒரு கட்சியை ஆட்சிக்கு வர விடாமல் அவர் தடுத்துடலாம், ஆனால் அவர் ஆட்சிக்கு வரமாட்டார். இவர் உடைக்கிறதால வந்து அந்த இன்னொரு பெரிய திராவிட கட்சி ஜெயிக்கலாம். அது எதுன்றது தான் தெரியும், இப்போ சொல்ல முடியல. ஏன்னா அவர் யாரோட ஓட்டை அதிகமாக உடைக்க போகிறார்? ஒன்று டெடிக்கேட்டட் ஓட் பேங்காக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. ஹிஸ்டாரிக்கலி ஏடிஎம்கேக்கு தான் திமுகவை விட ஓட் பேங்க் அதிகம். நான் வந்து ரொம்ப ரஃபாக சொல்கிறேன், 35%னா இவங்களுக்கு 25%. இது இன்னும் 24 28, அது 32 36 கூட சொல்லுவாங்க. ஃபார் அன் ஆர்குமெண்ட் சேக் 35-25 வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் உடையறதும் இதில் உடையறதும் சேர்ந்து நான் கமிட்டலாக இருக்கிறதுலாம் சேர்ந்து உங்களுக்கு 30% வந்தால் தான் நீங்கள் அந்த கோல் போஸ்டையே ரீச் பண்ண முடியும். உங்களுக்கு 30% ஓட்டெல்லாம் வந்து எப்படி வரும்? இப்போ இவங்க அது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 77 எம்ஜிஆருக்கு வந்தது முத முதல்ல, அவர் 72 கட்சி ஆரம்பித்து 77 வந்து எப்படி வந்ததுன்னா அது 20 வருஷமாக அந்த திமுகவில் அவர் இருந்தார். திமுக விட்டு அவர் விலக்கப்படும் பொழுது அவர் பொருளாளர் அந்த கட்சியில். வரலாறுக்கு உதாரணமாக கெஜ்ரிவால் போன்றவர்கள்லாம் உடனே வந்தாங்க. இல்லை கெஜ்ரிவால் கேட்டகரி வேறு சார். என்ன தெரியுமா, நான் சொல்லிட்டுமா ஓப்பனா? இன்னொரு பாயிண்ட் இருக்குது இதில் நம்ம அதிகமாக பேசாத ஒரு ஆங்கிள் நினைக்கிறேன், ஃபார் தட் மேட்டர் எல்லாருமேன்னு நான் நினைக்கிறேன், மேபி ஐ எம் ராங். ஜாதி, டெல்லியில் வந்து இவ்வளோ ஜாதி அடிப்படையிலலாம் கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் உதாரணத்தை நிறைய பேர் பேசினாங்க, ஏன் தமிழ்நாட்டில் அது ரெப்ளிகேட் ஆகாதுன்னா இவ்வளவு ஜாதி அங்கே கிடையாது, இங்கே வந்து ஜாதி ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. ரஜினிகாந்த் எந்த சமூகத்தை சேர்ந்தவர், எந்த சமூகத்தினர் ஓட்டு அவர் கிடைக்கும் அதை நீங்கள் சொல்லுங்கள். கலைஞர் ஜெயலலிதான்ற ஆளுமையை வைத்து பேசாதீர்கள். ஜெயலலிதாவால் வந்து ஒரு தலித்தை ஒரு பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்க முடியும், கலைஞர் கூட செய்யாதது அது. அந்த ஆளுமை ஜெயலலிதாவுக்கு இருந்தது, எம்ஜிஆருக்கு இல்லாத அந்த ஆளுமை ஜெயலலிதாவுக்கு இருந்தது. ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித்தை நிற்க வச்சு எம்பி சீட்டில் ஜெயிக்க வைக்க முடியும் அந்த அம்மாவால். அதே மாதிரி அசம்பிளிலேயும் 2-3 தடவை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டில் காஸ்டோட ரோல் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் என்பதும் அவர்களுக்கு ஜாதி ரீதியாக தரக்கூடிய வாக்குகள் என்ன என்ற கேள்வியும் நீங்கள் கேட்டால், நீங்கள் கேட்ட பதில், நீங்கள் எங்கள் கிட்ட கேட்ட கேள்விக்கான பதில் உங்ககிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் மற்ற அரசியல்களைப் போலவே தான் கெஜ்ரிவாலை நீங்கள் இழுத்ததால் நான் பேசுகிறேன். ஜாதி ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. அடுத்து அதுவும் வரும், பல ஃபேக்டர்ஸ் இருக்குது சார். அதில் அந்த ஃபேக்டர் அது, அந்த ஃபேக்டரில் ரஜினிகாந்த் அவர்கள் எங்கே இருப்பார்? கட்டிங் அக்ராஸ் காஸ்ட் லைன்ஸ் அவருக்கு ஓட்டுகள் வரலாமா? வரலாம், நான் மறுக்கல. எல்லாருமே முற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ், ஓபிசி, தலித், எல்லாருமே கூட மைனாரிட்டிஸ் கூட போடலாம். மொதல் எலெக்ஷன்லேயே அத்தனை பேர் வந்து கும்மி அடிச்சு போட்டுருவானா? எப்படி போடுவாங்க? அந்த சிக்கல் இருக்குது. ஸோ காஸ்ட் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது 3 மாதங்களுக்கு முன்பு நான் கட்சி ஆரம்பித்த முதலமைச்சர் ஆவேர் என்று சொல்லுவது வந்து மிகவும் சிரமமான ஒரு விஷயம். அதற்கு சாத்தியங்கள் வந்து மிக 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 குறைவுன்றது தான் என்னுடைய கருத்து. ஒன்று, ஆனால் எனக்கு இந்த கிரைசிஸ்ல, ஐ மீன் இந்த நாடகத்தில், இப்போ இந்த ஒரு வாரமாக நடக்கிற இந்த கேலி ஒரு விதத்தில் நாடகம்னே வச்சுக்கோங்களேன், இருக்கக்கூடிய ஆச்சரியம் வந்து ரஜினிகாந்த் திரும்ப திரும்ப பேசுறது கூட கிடையாது. அதற்கு நம்முடைய முதலமைச்சரும் அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் ஆற்றக்கூடிய எதிர்வினை தான் ஆச்சரியமானதாக இருக்குது. அதிமுக இதை பெரிதாக்குகிறார்கள், அதற்கு காரணம் அவர்கள் பதட்டத்தில் இருக்கிறார்கள். ரஜினி அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் சார், நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க, நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. என்ன ஸ்ட்ரக்சர்ல ரஜினி பயணிக்கிறார்ன்றது அவர் சொன்னாதான் தெரியும், ஆனா ரஜினி இப்படி எல்லாம் பயணிக்கணும்ன்றது பாயிண்டே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது நம்ம இதுவும் நம்ம பேசுறது, பட் திரும்ப திரும்ப அதையும் வலியுறுத்துவது நல்லதாக இருக்கு. ஏன்னா விஷயம் எவ்வளோ தூரம் வந்ததால, இன்னைக்கு வந்து எலெக்ஷன்ஸ்ன்றது மிகப்பெரிய அளவில் பணம் விளையாடக்கூடிய ஒரு விஷயம். நாம் பேசியிருக்கிறோம் ஒரு தொகுதியில் ஜெயிப்பதற்கு 15-20 கோடி வரைக்கும் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவில் பணம், பல 100 கோடிகள் தேவைப்படும் ஒரு நீங்கள் ஆட்சியெல்லாம் பிடிக்கணும்.
இந்த பணம் எங்கிருந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு, அதுவும் முதன்முறையாக அரசியல் களத்துக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் 3 மாதங்களுக்கு முன்பு வந்து கட்சியை ஆரம்பித்து தேர்தலில் போட்டி போடக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த பணம் எங்கிருந்து வரும், அந்த பணத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னா நீங்கள் கமலஹாசன் வாங்கின மாதிரி 3% 4% வாங்கி தான் நிற்பீங்க. ஸ்பாயில்ஸ் போட்டால் கூட உங்களால் வளர முடியாது. சரி, இந்த ஆங்கிள், ஒரு பக்கம் ஜாதி ஆங்கிள், இன்னொரு பக்கம் கேஷ், இந்த ஆங்கிள்லேருந்தும் இந்த விஷயத்தை நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய கேள்விகளை முன் வச்சுருக்கீங்க சார், மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். ரஜினி சார்ந்த அரசியல், ரஜினி வருகைக்காக காத்திருப்பவர்களுக்கும் நிறைய கேள்விகளை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அவங்க என்ன புரிதலில் இதை எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மிக்க நன்றி திரு மணி சார். வணக்கம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.